நம்ம எல்லாரும் வீட்லையுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் ஆகாமல் இருக்கிற சிசர்ஸ் தாராளமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து நார்மலாக துணி கட் பண்ணுற சிசர்ஸ், இதை விட பேப்பர் கட் பண்ணுறது இல்லை ஃபிஷ் கட் பண்ணுறது எதாக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய சிசர்ஸ் டைப் இருக்குது. இது எது வேணாலும் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் உங்களுக்கு பயன்படுத்திடலாம். இதுக்கு வந்து ரொம்ப செலவெல்லாம் இல்லை, ஒரு 15 ரூபா மட்டும்தான் நமக்கு செலவு வரும் ஒரு வருஷம் பூராவே. நம்ம வீட்டில் எவ்வளோ சிசர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு எம்எரி பேப்பர் 120 நம்பர் அப்படின்னு சொல்லியே போதும். இதுக்கு வந்து 15 ரூபா தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அந்த பீஸை ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபஸில், வேணானா ஒரு உடன் ஸ்கேலில் நமக்கு ரேப் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கத்தி அந்த மாதிரி இருந்தால் அதில் ரேப் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டான சர்ஃபஸ் நமக்கு வேணும், அவ்வளோ மட்டும்தான் நமக்கு இது தேவை. ஸ்கேல் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்களுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபஸ் இருக்கிற எதில் வேணாலும் இது இப்படி நம்ம கவர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ரேப் பண்ணி எடுத்துருக்கிற இந்த எமரி பேப்பர் இந்த இடத்துல நம்ம நல்லா தேய்க்கணும். இந்த சைடில் மட்டும், உங்களுக்கு இப்போ இங்கே கரெக்டாக பார்க்குது, இந்த இடத்துல மட்டும் நல்லா தேய்ச்சிடுங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி 1 நிமிஷம் ஆகுது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கத்திரிக்கை கோலுக்கு 2 லீஃப் இருக்குது. இந்த 2 லீஃபிலும் இதே இடத்துல தான் நம்ம தேய்க்கணும். இந்த சைடு கிடையாது, அங்கே நம்ம ஒரு வாட்டி கூட தேய்க்கக்கூடாது, ஓகேங்களா? முன்னாடி கட் ஆகாமல் இருந்த அந்த துணி நீங்கள் இப்போ கட் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக கட் ஆகும். இப்போ எவ்வளோ சின்னதாக கட் பண்ணியா கூட நல்லா ஷார்ப்பாக கட் ஆகுறது உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இது எவ்வளோ துரு பிடிச்சிருக்கிற சிசர்ஸ் அப்படின்னு கூட பாருங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணி இந்த எமரி பேப்பர் ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு இனி 3 சைடு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படின்னா ஒரு எமரி பேப்பரு நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 4 சைடு யூஸ் பண்ண முடியும். ஒரு ஷீட் எமரி பேப்பரில் இருந்து 6 பீஸ் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வீட்டில் 5 கத்திரிக்கோல் இருந்தால் கூட ஒரே ஒரு ஷீட்டு எமரி பேப்பர் போதும், ஒரு ஆண்டு பூரா நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எமரி பேப்பரை நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபெவிக்யூக் யூஸ் பண்ணியா போதும். இது வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.